குறிப்பா வந்து தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதுக்கு ஏற்கனவே வேலை வாய்ப்புடைய சட்டம் லேபர் ஆக்ட்ஸ் ரொம்ப கிளீனா தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. 80 விழுக்காடு நிரந்தர பணியாளர்கள், 20 விழுக்காடு தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. பெரும்பாலான இடங்களில் தமிழர்களுக்கு வேலை புறக்கணிப்பு என்பது கடந்த காலங்களிலே இருக்கிறது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை அழைத்து ஒரு கூட்டம் போட இருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கு சட்டம் இயற்றவோ நாங்கள் இருக்கிறோம். தமிழர்களுக்கு முன்னுரிமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தொழிலதிபரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொழிற்சாலை கொண்டு வருவதே 2 விஷயம்தான். ஒன்று, தமிழகத்தில் வேலை வாய்ப்பை பெருக்குவது, தொழில்துறையை முன்னேற்றுவது. அதனால நமக்கு 2 கண்கள், வேலை வாய்ப்பு முக்கியம். வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வேலை பார்ப்பதற்காக நம் தொழிற்சாலை ஆரம்பிக்கவில்லை. இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.